இரவு பார்த்த ஒரு வீடியோ என்னை இந்த வீடியோவை பதியும்படியாக ஊந்தி தள்ளியது. ஆபிரகாம் சார்லஸ் பாஸ்டர் அவங்க நேற்று காலையில் இறந்து போனாங்க, நேற்றைய ராத்திரியில் புறப்பட்டு போயிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நான் சொன்ன அந்த காரியத்துக்கு இல்லை. எதுக்காக அப்படின்னா, போய் எழுப்பிட்டு வரோன்னு சொல்லி புறப்பட்டு போயிருக்கிறாங்க. போய் எழுப்பிட்டு வரோன்னு சொல்லி புறப்பட்டு போயிருக்கிறாங்க. இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆபிரகாம் சார்லஸ் என்கிறவர் மரித்து போனதை குறித்து அநேகர் அறிவீர்கள். அவருடைய அடக்க ஆராதனை இன்றைக்கு நடந்து முடிந்துவிட்டது. இது குறித்த வீடியோ உடனடியாக பகிர வேண்டாம் என்று தான் நினைத்திருந்தேன். ஆனால் நேற்றைய தினத்திலே இரவு பார்த்த ஒரு வீடியோ என்னை இந்த வீடியோவை பதியும்படியாக ஊந்தி தள்ளியது. என்னவென்று சொல்லுகிறேன். இந்த ஆபிரகாம் சார்லஸ் என்கிறவர் அதிகமாக நடனமாடி மக்களை தன்பால் இழுத்தவர். மேடைகளிலே பல வித்தைகளை காண்பித்து அநேக மக்களை கவர்ந்தவர். வேதத்திற்கு எதிரான செழிப்பின் உபதேசம் இவரது கொள்கை. அநேக மக்களை வேதத்தினின்றி இடர பண்ணி இவர் பால் இழுத்தவர் இந்த ஆபிரகாம் சார்லஸ் என்கிறவர். இந்த வேளையிலே அப்படிப்பட்டவர் இறந்திருக்கிறார். அது அவருடைய குடும்பத்தாருக்கு பெரிய இழப்பாகத்தான் இருக்கும். எப்படிப்பட்ட மனிதனாயிலும் ஒரு நபரை இழக்கிறது அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு மிகுந்த சோகத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். கண்டிப்பாக அது நாம் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அந்த அவர்களை தேற்றாது. ஆண்டவரும் இப்படிப்பட்டவர்களுடைய மரணத்திலே சந்தோஷம் கொள்வதில்லை, அவர் துக்கம் கொள்ளுகிறவராக இவை காணப்படுகிறார். ஒருவேளை ஒரு மனிதன் மனந்திரும்பி தன்னுடைய தவறான வழிகள் தவறான போதனைகளை விட்டுவிட்டு இறப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். மனந்திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதே வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ இல்லை. தவறான ஒரு மனிதன் அல்லது தவறான வழியை மக்களை வழிநடத்தின ஒரு மனிதர் இறந்து போவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அவன் தன் அக்கிரம செய்கைகளை விட்டு மனம் திரும்புவதே ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறது. இவர் தன் கடைசி நேரத்தில் ஆகிலும் மனம் திரும்பி இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆவலாக உள்ளது. சரி, அது இருக்கட்டும். இறந்தவர் இறந்து விட்டார், ஏன் இந்த வீடியோ என்று நீங்கள் கேட்கலாம். இவருடைய கூட்டாளிகள் அல்லது இவருடைய சீடர்கள் இன்னும் திருந்தின பாடில்லை. குறிப்பாக இந்த ஜஸ்டின், ஜான் ஜபராஜ், சென்னையில் ஏசுவடியான், கேரளாவைச் சேர்ந்த டிஜோ தாமஸ், இவர்கள் அனைவரும் 2020 லைஃப் என்கின்ற ஒரு கான்ஃபரன்ஸை ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஒழுங்கு செய்து சாவாமையை குறித்து பேச தீர்மானித்திருந்தார்கள். உங்களுக்கு யாருக்குமே சாவு கிடையாது, நீங்கள் எங்களை பின்பற்றி வாருங்கள், எங்களுடைய உபதேசத்தை கேளுங்கள், நீங்கள் மரிக்க மாட்டீர்கள் என்பதுதான் அந்த சாவாமை உபதேசம். சாவு என்பது கிடையாது, இயேசு கிறிஸ்து சாவை ஜெயித்து விட்டார், ஆகவே நமக்கு சாவு கிடையாது, நான் சாக மாட்டோம். நாம் சாக வேண்டுமென்றால் நாமாக விரும்ப வேண்டும். நாம் விரும்ப எனக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்தது போதும் என்று சொல்லி நாமாக இஷ்டப்பட்டால் ஒழிய தானாக இறப்பு வராது. நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்க பிறந்தவர்கள். நம் இஷ்டம் போல நாம் எதை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையெல்லாம் அனுபவித்து ஆள பிறந்தவர்கள். ஆகவே நமக்கு இந்த பூமியிலே சாவு கிடையாது. வருடக்கணக்கிலே 100,000 ஆண்டுகளிலே இந்த பூமியிலே நாம் வாழுவோம். நமக்கு சாவு என்பதே கிடையாது, முதுமை என்பதே கிடையாது. இதுதான் அந்த சாவாமை உபதேசத்தின் கொள்கை. இந்த சாவாமை கான்ஃபரன்ஸ் நடக்க இருந்த சமயத்திலே தான் அவர்களுடைய தலையிலே இடி வந்திறங்கினது. காரணம், அதை அட்டி அநேக மக்களை தங்கள் பால் இழுக்க தீர்மானித்திருந்தார்கள், இடத்துமிட்டார்கள், அது வேறு விஷயம். ஆனால் அந்த வேளையிலே அவர்களுடைய உபதேசம் பொய் என்பதை ஆண்டவர் நிரூபிக்க விரும்பினதனால் அந்த வேளையிலே கொரோனா வந்தது. அந்த கொரோனா மூலமாக அவர்களுடைய சாவாமை என்கிற திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியானது. அவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்த பலரே இறந்தும் போனார்கள். அப்படி அவர்களுடைய அந்த உபதேசம் அடிவாங்கினது. ஆனாலும் அவர்கள் அந்த உபதேசத்தை விட்டபாடில்லை, தவறான கொள்கைகளை விட்டபாடில்லை.
மக்களுக்கு இந்த செழிப்பை காட்டி ஆசை வார்த்தைகளை கூறுவது, நீ மறிக்க மாட்டாய், நீ உயிரோடு இருக்க போகிறாய், நீ என்னெல்லாம் இந்த உலகத்தில் ஆசைப்படுகிறாய் அதையெல்லாம் நீ அனுபவிக்க போகிறாய், இதற்காகத்தான் கடவுள் உன்னை படைத்து வைத்திருக்கிறார், பூமியிலே வைத்திருக்கிறார், ஆகவே அதையெல்லாம் அனுபவித்து தீழ் மட்டும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த நோய்களும் வராது, எந்த மரணமும் வராது என்று சொல்லி மக்களை அப்படியே மதிமயங்க வைத்து மக்களுக்கு இந்த உலகத்தின் ஆசைகளை தூண்டி வைக்கிற அந்த அவர்களுடைய உபதேசம் இன்றைக்கும் ஓய்ந்த பாடல்லே. அவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் இப்போது மறித்து போன இந்த ஆபிரகாம் சார்லஸ் என்பவர். 50 வயதுக்குள்ளாகவே அவர் மறித்து போனது துக்ககரமானது தான். அவருடைய குடும்பத்தாரால் தாங்க முடியாது தான். இந்த வேளையில் நான் சொல்லிக்கொள்வது, மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது. இந்த பூமியில் உங்களை ஏமாற்றலாம், உனக்கு சாவு வராது, அது இது வராது, இது வராது என்று சொல்லி ஏமாற்றலாமே ஒழிய, கண்டிப்பாக மரணம் என்பது ஒரு நாள் வந்தே தீரும். இயேசு கிறிஸ்து 2வது முறை பூமியிலே வரும்போது அந்த வேளையிலே உயிரோடு இருக்கிற சிலருக்கு மரணம் வராது, அவர்கள் நேரடியாக எடுத்துக் கொள்ளப்படுவார்களே அன்றி மற்றவர்கள் யாருமே பல்லாயிரக்கணக்கிலே 100 ஆண்டு கணக்கிலே யாரும் உயிரோடு வாழ முடியாது. இந்த சரீரம் என்பது மரண சத்துக்குரியது, அழிவுக்குரிய சரீரம். இது அழியாமையை பெற்றாலே அன்றி மனிதனுக்கு சாவாமை என்பது இல்லை. அழியாமையை பெற்ற சரீரத்துக்கு சாவாமை உண்டு. இந்த சரீரம் செத்துப்போகக்கூடிய சரீரம். ஆனால் இவர்களோ சாவுக்கு பயப்படுகிறவர், கோழைகள். ஆகவேத்தான் சாவு வராது என்று பயம் மக்களை ஆசை காட்டுகிறார்கள். ஆனால் அவர்களை கூட்டத்தை சேர்ந்த ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டது. இந்த மரணம் வந்த பின்பதாகிலும் திருந்தினார்களா என்று பார்த்தால் இல்லை. இந்த ஆபிரகாம் சார்லஸ் என்கிறவருடைய ஒரு சீடர் தான் நெல்லையைச் சேர்ந்த பாலசேகர் என்கிறவர். அவருடைய அதே அடிச்சுவடுகளை பின்பற்றி, இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் அல்ல, இந்த ஆபிரகாம் சார்லஸ் என்கிறவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இவர் தன்னுடைய கூடுகையை மக்களை திரட்டி பணம் சம்பாதித்து வந்தார். இவர் நேற்றைய தினத்திலே என்ன சொல்லிவிட்டு கிளம்பினார் தெரியுமா? நெல்லையிலிருந்து சென்னைக்கு ஆபிரகாம் சார்லஸ் இறந்து விட்டார், நான் அவரை உயிரோடு எழுப்பிவிட்டு தான் வருவேன் என்று சொல்லி சவால் விட்டு கிளம்பி சென்றார். ஆபிரகாம் சார்லஸ் பாஸ்டர் அவங்க நேற்று காலையில் இறந்து போனாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மரணத்திற்கு போய் ஆறுதல் சொல்லி அவ்விதமான காரியங்களை செய்து கொண்டிருந்த நம்மை இன்றைக்கு தேவன் எப்படி மாற்றியிருக்கிறார் அப்படின்னா, பாருங்கள், நம்ம சபையினுடைய போதகர் மற்றும் சபையினுடைய மூப்பர்கள் எல்லாருமே நேற்றைய ராத்திரியில் புறப்பட்டு போயிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நான் சொன்ன அந்த காரியத்துக்கு இல்லை. எதுக்காக அப்படின்னா, போய் எழுப்பிட்டு வரோன்னு சொல்லி புறப்பட்டு போயிருக்கிறான். ஆமாம், மரித்தோரை எழுப்பும்படியான ஒரு காலகட்டத்திற்குள்ள, ஒரு நாட்களுக்குள்ளே தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தலைமையின் கீழே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தோஷத்தை மாதிரி வேற ஒரு சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அதை நிரூபிக்கும்படியா, அதை செய்து காட்டும்படியா இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, புறப்பட்டு போயிருக்கிறார்கள். இவருடைய சபையைச் சேர்ந்தவர் சொல்லுகிறார், எங்களுடைய பாஸ்டர் என்ன சொல்லிவிட்டு சென்றார், அவரை எழுப்பிவிட்டு தான் வருவேன், எழுப்புவதற்காக சென்றிருக்கிறார். எழுப்பினாரா? இல்லை, அவரை அடக்கம் பண்ணி மண்ணிலே புதைத்தாயிற்று. இனி மண்ணை தோண்டிதான் இவரை போய் எழுப்ப வேண்டும். சில ஊர்களை நினைக்கிறேன், இவர் தவறான வழியிலே மக்களை வழிநடத்தினார், அதனால் இவருக்கு சாவு வந்தது என்று சொல்லி. அப்படி இல்லை, சாவு என்பது யாருக்கும் வரும். அவர் நல்லவர்களோ கெட்டவர்களோ யாருக்கும் இந்த சாவு என்பது வரும். என் நான் என்று இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த நொடிப்பொழுது கூட இப்போ மறித்து விடலாம், நாளை மறிக்கலாம், தெரியாது எப்பொழுது சாவு வரும் என்பது தெரியாது. ஆனால் அந்த சாவை குறித்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா? சங்கீதம் 90 மோசே விதமாக சொல்லுகிறார், நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும், நாட்களை எண்ணுகின்ற அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். அதாவது நாங்கள் எப்பொழுதும் நாட்களை எண்ணக்கூடியவர்களை, அந்த சிந்தை எங்களுக்கிடத்திலே காணப்பட வேண்டும். எப்பொழுது வேண்டுமானால் நாங்கள் மறிக்கலாம், மரண சிந்தை எங்களிடத்தே காணப்பட வேண்டும். ஒருவேளை சிலர் நினைப்பதுண்டு, நாங்கள் ஏதோ கோடிக்கணக்கில் இந்த பூமியிலே வாழ்வது போல எண்ணுவதுண்டு அல்லவா? அப்படியல்ல, எங்களுடைய நாட்கள் குறுகினது, அதை எண்ணி ஒவ்வொரு காலம் கடத்த எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி மோசே கெஞ்சுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாட்களை எண்ணுகிற அறிவு மக்களிடத்திலே அற்றி போனதினால்தான் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றி பிழைக்கிற தன்மையும், தங்கள் விருப்பம் போல வாழுகிற தன்மையும் ஆண்டவருக்கு எதிராக
செயல்படுகிற தன்மையும் அதிகரித்துள்ளது. எபிரேயர் புஸ்தகத்திலே எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்லுகிறார், நிலையான நகரம் இங்கே பூமியிலே இல்லை, இது அழியக்கூடியது. இங்கே நம் பல்லாயிரக்கணக்கிலே வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லை. அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறுகிறபடியால் நாம் என்னது செய்வோம், ஆண்டவருக்கு உதடுகள் கனியாக ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் வேத போதனை. இந்த பூமியிலே பல ஆண்டு கணக்கிலே உயிரோடு இருப்பாய், உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ உனக்கு பாடுகளே கிடையாது, பிரச்சனையே இருக்காது என்பது அல்ல. நீ பணம் சம்பாதிக்க போகிற ஆண்டவர் உனக்கு கோடி கோடி கணக்கிலே கொட்டித்தரப்போகிறார் அல்ல. அன்புக்குரியவர்களே, இப்படி சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு தோற்று போனார்கள். ஆண்டவர் தோற்க வைத்திருக்கிறார், ஆனால் அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளாதவர்கள். இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள், தான் உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லி எழுப்பவில்லை. தோல்வியை ஒப்புக்கொள்வாரா? நான் சொன்னது தவறு, நான் தோற்றுவிட்டேன், ஆண்டவர் என்னை தோற்கடித்து விட்டார் என்று ஒப்புக்கொள்வாரா? இல்லை. மறுபடியும் வந்து இதைத்தான் சொல்லப் போகிறார், சமாளிப்பார். மறுபடியும் வந்து இதே சாவாமையை குறித்துதான் பிரசங்கம் செய்வார். மறுபடியும் இதே செழிப்பை குறித்து தான் பிரசங்கம் செய்வார். கிறிஸ்தவர்களுக்கும் சொரணம் இல்லை, சூடு இல்லை, திருந்தக்கூடிய பக்குவம். வசனம் முக்கியமா, இல்லை இவர்கள் பேசுகிற பேச்சு முக்கியமா, இவர்கள் மூலமாக கிடைக்கிற போலி அனுபவம் முக்கியமா? எந்த தெளிவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வசனமே முக்கியம், அதுவே சத்தியம், அதுதான் உண்மை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற சத்தியம் தான் உண்மையிலே நடக்கிறது. ஆகவே ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், நாட்களை எண்ணுகிற அறிவு. இந்த ஜஸ்டின், ஜான் ஜபராஜ் இவர்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை அடைந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும், அவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு நலமாயிருக்கும். இல்லை, இவர்களுடைய பேச்சை தான் நான் கேட்போம், எங்களுக்கு நாட்களை எண்ணுகிற அறிவெல்லாம் தேவையில்லை, நாங்கள் கோடிக்கணக்கில் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்போம், எங்களுக்கு சாவே வராது என்று சொல்வீர்களானால் நீங்களும் தோற்றுப்போவீர்கள். உங்களுக்கும் சாவு வரும், சாவு உங்களுக்கு மட்டும் நல்ல எல்லாருக்கும் உரியது. நீங்களும் சாவீர்கள், நானும் சாவீர்கள். ஆனால் செத்த பின்பதாக நாம் என்ன அடையப் போகிறோம், அதுதான் முக்கியம். இந்த பூமியிலே சாவு என்பதும் எல்லாருக்கும் நிச்சயம், ஆனால் செத்த பின்பு நமக்கு என்ன இருக்கிறது, நிலைவாழ்வு இருக்கிறதா? நாம் நிலைவாழ்வுக்குரியவர்களா இருக்கிறோமா, இல்லை நித்திய அழிவுக்குரியவர்களா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மனிதனை மயக்குகின்ற இந்த கவர்ச்சி பேச்சுகளை நம்பாமல் நாட்களை எண்ணுகிற அறிவை சம்பாதித்து இன்றைக்கே ரட்சணி நாடு, இதுவே அனுகிரக காலம் என்று உணர்ந்து மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவோடு கூட நிந்தை சுமப்போம். சுயநலம் இல்லாமல் மற்றவர்களை நேசித்து வாழ்வோம். மற்றவர்களிலிருந்து பிடுங்கி சாப்பிட வேண்டாம், ஏமாற்றி பணம் சம்பாதிக்க வேண்டாம். கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்தி யாரையும் ஏமாற்ற வேண்டாம். கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி போலி வாக்குறுதிகள் ஒன்றும் வேண்டாம். மரணத்தை ஜெயித்த நம் ஆண்டவர் நாம் மரித்தாலும் நம்மை எழுப்புவார், எழுப்பி அவரோடு கூட ஆளுகை செய்ய வைப்பார். அது நிலைவாழ்வு. இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சரீரம் மறிக்கத்தான் செய்யும், மரணத்துக்கு எதுவானது, மரண சரீரம். இந்த சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயரே மரண சரீரம், சாவுக்குரிய சரீரம். அன்புக்குரியவர்களே, இந்த பொய் உபதேசங்களை நம்பி ஏமாந்து போக வேண்டாம்.